Hi friends, welcome to Hot Quiz in Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி கடலை மாவு வச்சு மைசூர் பாக் ஈஸியாக நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி டேஸ்டில் செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக அமேசிங் டேஸ்டில் வந்திருந்தது நான் ட்ரை பண்ணும்போது. ஸோ நீங்களும் ரெசிபியை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன், முக்கால் கப் சீனி, அரை கப் தண்ணி, அரை கப் எண்ணெய், கால் கப் போல் நெய். ஃபஸ்ட்டு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் எண்ணெயும் கால் கப் நெய்யவும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா உருகி எண்ணெயோடு கலந்து லைட் சூடுக்கு வரட்டும். இப்போ இன்னொரு பவுலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொட்டிட்டு அந்த எண்ணெய் நெய் மிக்சரை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை லம்ப்ஸ் இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் மைசூர் பாக் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் நான் வந்து சர்க்கரையை கலந்து வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் அந்த சர்க்கரை தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அதை சூடுபடுத்த போகிறோம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, பிரேக் ஆகுது. ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த சுகர் சிரப்பை இப்படி கையில் ரெண்டு விரலுக்கு இடையில் இப்படி டச் பண்ணி பார்த்தோன்னா இப்படி ஒரு கம்பி ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவு நெய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கிற மிக்சரை அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சுகர் ஈவனாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இது கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம கைவிடாமல் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா பேனில் வந்து கடலை மாவு அடியில் அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ நம்ம கைவிடாமல் இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபைனலாக நம்மளோட மைசூர் பாக் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சரில் வரும். 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா திக்காகிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் போல் நல்லா இப்படி கிளறிக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் நல்ல நெய் தடவிட்டு அதில் நான் அந்த கடலை மாவு மிக்சரை ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். நம்ம கேக் பேட்டர் எப்படி செய்வோம் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்களேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றிட்டு எல்லாம் லெவல் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். நான் ஒரு பேட்ச் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் பாக்ஸில் போட்டிருக்கிறேன், இன்னொரு பேட்ச் வந்து பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டுமே காமிக்கிறேன். ஒரு 1/4 வாசி செட் ஆனதுக்கப்புறமா நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு சைடில் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுவும் ஒரு கீரல் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஷேப்ஸில்.
ஸோ இது நான் ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்ட மைசூர் பாக்கு. இது நான் பிளேட்டில் கொட்டி வச்சுருந்தது, கொஞ்சம் டைமண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது அனதர் செட், அவ்வளோதான். நம்மளோட கடைகளில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட், டெக்ஸ்சர், சாஃப்ட்னஸோட மைசூர் பாக் வீட்டிலே தயாராகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாட் கியூசின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.